ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான கணக்கை நீ போட்டால் போதும். நாளைக்கு வந்துடும், நாளைக்கு இது கிடச்சிரும் நினச்சி இன்று எதற்கும் நீ திட்டம் போட வேணாம். மற்றவர்களை நம்பி நீ வாக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டினா அது உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்காது செல்லமே. நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக தான் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சந்தோஷ நிகழ்வை உன் வாழ்க்கையில் உண்டாக்க போகிறேன். நீ பூரிப்படையும்படி உனக்காக நீ எதிர்பார்த்த விஷயத்தை சந்தோஷமாக முடிச்சு கொடுக்க போகிறேன் செல்லமே. மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுகொண்டும் உன்னை குறை சொல்லிக்கொண்டும் இருப்பவர்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி போகிறாங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய குறை இதுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி செய்கிறாரோ அவர்தானே வாழ்க்கையில் முன்னோக்கி போவார். என் அன்பு குழந்தையான நீயும் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான விஷயங்களை ஒரு நிமிடமும் யோசிக்காமல் உடனே செய்ய ஆரம்பி. இன்றைய நாள் உனக்கான நாளாகவும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் வேலைகளை உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. யாராவது ஒருத்தரை உனக்கு பிடிச்சிருக்குன்னு இப்போ நீ நினச்சினா வாழ்க்கை முழுவதுமே அவங்க உன் கூட தான் இருப்பாங்க, உனக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்று உனக்கு பிடிப்பவர் நாளையே அவர்கள் செய்யும் செயலால் உனக்கு பிடிக்காமல் கூட போகலாம். எதுவும் எங்கும் யாருக்கும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனக்கான வாழ்க்கையும் மாறிக்கொண்டே தானே இருக்கப் போகுது. உன் வாழ்க்கை சூழ்நிலையும் மாறத்தான் போகிறது. எல்லாமே உனக்கு கிடைக்கணும், அதுவும் உடனே கிடைக்கணும் என்று நீ எதிர்பார்க்க வேண்டாம் செல்லமே. உனக்காக நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீர்வேன். ஆனால் அதே நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், உன் குடும்பத்தை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதற்கு முதலில் நீ அல்லவா மகிழ்ச்சியாக இருக்கணும். உன்கிட்ட இல்லாததை உன்னால் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் முதல்ல உன்கிட்ட இருந்தால் தானே அதை உன்னிடமிருந்து மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த முடியும். எந்த நிலைமையிலும் நிதானமாக இருக்க பழகு. ஏன்னா எல்லா விஷயங்களையும் தனி ஒருவனான உன்னால் மாற்ற முடியாது செல்லமே. எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போலவும் கிடையாது. நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் உன் வாழ்வில் நிகழும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா எல்லா விஷயங்களும் உனக்காக நடப்பதில்லை தானே. பல பேருடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக பல்வேறு காரணங்களுடன் உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நடப்பது எதையும் மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ அமைதியாக வாழ ஆரம்பித்தா போதும். உன் விருப்பத்தை நீ என்னிடம் சொல்வதில் அவசரப்பட வேண்டாம். நீ நினைக்கும் போதே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அமைதியாக இருந்தால் நான் உனக்கு கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட ஆரம்பித்து விட்டாலே உனக்கானதை நீ எதிர்பார்த்தது போலவே நான் செய்து கொடுத்து விடுவேன் என் செல்லமே. உனக்கு கிடைக்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கோ, கிடைக்காத விஷயங்களை மறந்து விடு. கோபம் கொள்ளும் புத்தியை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிஞ்சுவிட்டு உன்னுடைய மனசு முழுவதும் முழு உற்சாகத்தை கொண்டு வர முயற்சி செய் செல்லமே. நீ மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அதுதான் வேறொருவர் மூலமாக உன்னிடம் வந்து சேரும். நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி அல்லது துரோகம் செஞ்சாலும் சரி அதுதான் வேறொரு வடிவில் உன்னிடம் வந்து சேரும் என்பதை உணர்ந்து கொண்டு உதவி செய்யவில்லைனாலும் பரவாயில்ல. யாருக்கும் உபத்திரவமாகவோ துன்பத்தை செய்வதாகவோ துரோகத்தை செய்வதாகவோ இருந்து விடாதே என் செல்லமே. உன்னுடைய அன்பை கொண்டு எல்லாரையும் ஜெயிக்கலாம்னு நீ நினச்சா உன்னிடம் எல்லாரும் தோத்து போக தான் விரும்புவாங்க. ஏன்னா உன்கிட்ட அந்தளவுக்கு உண்மையான அன்பு இருக்கிறது. நிச்சயமாக நீ என் மீது வைத்திருக்கும் அன்புக்கும் பக்திக்கும் பாசத்துக்கும் நம்பிக்கைக்குமாகவே உனக்கு நான் அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கேன். மன நிறைவு என்றால் என்ன தெரியுமா? இயற்கையாக உனக்கு நான் என்ன கொடுத்துருக்கனோ, உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு அமைந்திருக்கிறதோ அதை கொண்டு சந்தோஷமாக வாழ்வது தானே மன நிறைவு. ஆடம்பரம் என்பது நீயாக தேடிக்கொள்ளும் வரம். வீட்டில் அது இருக்கணும், இது வாங்கணும், எனக்கு சொந்த வீடு இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும், என்னிடம் இவ்வளவு நகை பணம் சொத்து எல்லாம் இருக்கணும் நீ ஆசைப்படுறது எல்லாமே ஒரு வகையில் ஆடம்பரம்தான். அதற்காக நீ முயற்சி செய்து உழைத்தால் நிச்சயமாக அது உன்கிட்ட வந்து சேரும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. உனக்காக நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். ஓம் சாய்ராம்.